கல்லணை வட்டாரத்தில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட துவக்க விழா காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் தாமரங்கோட்டை தெற்கு, தாமரங்கோட்டை வடக்கு, தம்பிக்கோட்டை வடகாடு, கரமயம் ஆகிய கிராமங்களில் கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண்மை தொடங்கப்பட்டது. காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பப்பட்டது. மேலும் பட்டுக்கோட்டை எம்எல்ஏ அவர்களால் இலவச தென்னங்கன்றுகள், மானிய விலையில் விசைத்தெளிப்பான், கைத்தெளிப்பான் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது. பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட துவக்க விழா காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தமிழக முதல்வர் அவர்களால் தலைமை செயலகத்தில் துவக்கி வைக்கப்பட்ட துவக்க விழா நிகழ்வுகள் காணொலி காட்சி மூலம் தாமரங்கோட்டை வடக்கு, தாமரங்கோட்டை தெற்கு, தம்பிக்கோட்டை வடகாடு, கரமயம் ஆகிய கிராமங்களில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கரம்பயம் கிராமத்தில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு இலவசமாக தென்னங்கன்றுகள், மானிய விலையில் உளுந்து, மானிய விலையில் கைத்தெளிப்பான்கள், விதை தெளிப்பான்கள் ஆகியவற்றை வழங்கினர். மேலும் தோட்டக்கலைத்துறை சார்பாக வீட்டு தோட்டம் அமைக்க காய்கறி விதைகள், பல மரக்கன்றுகள் ஆகியவையும் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கரம்பயம் ஊராட்சி மன்ற தலைவர் மேனகா ஆனந்த், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செந்தாமரை செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண் பொறியியல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்புத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக கால்நடை மருத்துவர் வீரமணி கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு சினை ஊசி போடப்பட்டது. விதைச்சான்றுத்துறை சார்பாக விதை ஆய்வாளர் முனைவர் நவீன் சேவியர், விதைச்சான்று அலுவலர் சங்கீதா கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கரம்பயம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் இன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏராளமானோர், விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை பொறுப்பாளர்கள் ரமணி, முத்தமிழ், முருகானந்தம் ஆகியோர் செய்திருந்தனர். பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் 4 கிராமங்களுக்கும் வேளாண்மை உதவி இயக்குனர் மாலதி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்தார்.